ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி 6th சாப்டர் எவல்யூஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நேச்சுரல் செலெக்ஷன் அண்டு ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ அது எதை எப்படி பேஸ் பண்ணி அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஆந்த்ரோபோனஜிக் ஸ்டடி. ஆந்த்ரோபோனஜிக் ஸ்டடி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ், ஸ்டடி ஆஃப் ஆரிஜின். அதை பேஸிஸாக வச்சு நம்ம எப்படி ஒரு ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிற பேஸிஸாக வச்சு நேச்சுரல் செலெக்ஷன், ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா, அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தகவமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு சில உயிரினங்கள் எவல்யூஷனரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்போ எவல்யூஷனரி ப்ராசஸ் போகும்போது ஒரு உயிரினத்தில் வேரியேஷன் நடக்குது. அந்த வேரியேஷன் மூலிமா அந்த உயிரினம், அந்த ஸ்பீஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வேரியேட் ஆகி வேறு ஒரு ஸ்பீஷியஸாக மாறப்போகுது. அப்படி வேறு ஒரு ஸ்பீஷியஸாக மாறுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். அப்போ என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம உலகமாக நம்ம எடுத்துக்கோம். இப்போ நம்ம வேர்ல்டில் நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்கு டியூ டு தீஸ் எராஸ். ஸோ அப்போ நம்ம பேலோசோயிக்கரா, மீசோசோயிக்கரா அண்ட் தென் சீனோசோயிக்கரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை சீனோசோயிக்கராவில் மீசோசோயிக்கராவுடைய கடைசி காலகட்டத்தில் வேர்ல்டில் 3 கான்டினென்ட் தான் இருந்தது, அப்புறம் 7 கான்டினென்ட்டாக மாறிடுச்சு இல்லையா, கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கண்டங்கள் அப்படிங்கிற பிரியுது இல்லையா, அப்படி கண்டங்கள் பிரியும்போது ஏற்பட்ட விளைவு. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் 3 கண்டங்கள் தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இதுமாதிரி 3 கண்டங்கள் தான் இருந்துச்சு. இப்போ இந்த 3 கண்டங்களில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வந்தது. இந்த 3 கண்டங்கள் பிரிய முற்பட்டுது, 3 கண்டங்கள் பிரிய முற்பட்டு 7 கண்டங்களாக மாறிச்சு இல்லையா. இப்போ நான் பிங்க் கலரில் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு காமன் ஆன்செஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம். இது வந்து பிரிஞ்சு 3 துண்டாக பிரிஞ்சிச்சு. இந்த கண்டம் வந்து 3 துண்டாக பிரிஞ்சு எல்லாமே ஒரே ஆர்கனிசம் தான். 3 பிட்டாக பிரிஞ்சிச்சு. இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டாக பிரிஞ்சிச்சு சரியா. ஸோ அப்படி பிரியும்போது 3 திரும்பி அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய, இது ஒரு ஆர்கனிசமாக கணக்கு பண்ணிக்கோ. மூணுமே பிங்க் கலர் இருக்கக்கூடிய ஆர்கனிசம், ஒரே ஆர்கனிசம் தான் சரியா. ஸோ இந்த மூணுமே என்ன பண்ணுதுன்னா தனித்து விடப்படுது. மூன்று விதமான உயிரினங்களே இல்லை, மூணு உயிரினமே ஒன்றா தான் இருந்தது முன்னாடி. இப்போது கண்டங்கள் மாறதுனால தனித்து விடப்படுது. அப்படி நிறையா பிரச்சனைகள் வருது சரிங்களா. அப்போ இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த மாதிரி உயிரினங்கள் தனித்து விடப்படுது, தன்னோட கூட்டத்திலேருந்து தனித்து விடப்படுது. ஸோ அப்படி இந்த மூணுமே பிரிஞ்சாச்சு, ஒரே உயிரினம் தான், மூணுமே பிரிஞ்சாச்சு. இங்கே குளிர் பிரதேசமாக இருக்குது, இங்கே ஒரு அனல் வீசக்கூடிய பிரதேசமாக இருக்குது, இங்கே மிதமான பிரதேசமாக இருக்குது. அப்போ இங்கே என்வரான்மெண்டல் சேஞ்சஸ் இருக்குது. அப்போ இந்த என்வரான்மெண்டல் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி என்ன, ஒவ்வொன்றும் தன்னை தகவமைத்துக்கொள்ளுது. பாருங்கள், இங்கே தனியாக வந்துட்டார், இவருக்கு வந்து எவல்யூஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, இங்கே கிடைக்கிற உணவுக்கு தகுந்த மாதிரி இவர் மாறுறார். இங்கே இருக்கக்கூடிய குளிர் பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தோல்லாம் மாறி அமையுது. அப்படி மாற்றி அமைஞ்சால் தான் அவர் அந்த இடத்துல நிலச்சி வாழ முடியும். அப்படின்னா நிலச்சி வாழ முடியாது. ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாங்க, அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒரு பிளவு ஏற்பட்டு புது இடத்த அடைஞ்சு அந்த புது இடத்துல என்ன மாதிரியான கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ், என்ன மாதிரியான சுற்றுச்சூழல் நிலவுதோ அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டால் தான் அவர் என்ன நிலையாக அவர் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வாழறார் சரியா. அப்படி நிலையாக வாழணும்னா தன்னுக்குள்ளே ஒரு சில சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கணும் சரியா. அப்போ புது இடத்துக்கு போகும்போது குளிரில் ஒரே உயிரினந்தான், அது குளிர் பிரதேசத்துக்கு போனது வேறு மாதிரியாக மாறுது. ஒரு நடுநிலையான இடத்துக்கு போகிறது ஈக்குவட்டோரியல் ஜோன் சொல்லுவோம், அந்த ஜோனுக்கு போகிறது வேறு மாதிரியான ஸ்ட்ரக்சரில் மாறுது. இங்கே அனல் வீசக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினம் அந்த பகுதியில் இருக்கிறது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஸோ அப்போ எல்லாமே ஒரே உயிரினத்துலேருந்து ஒரே உயிரினம் தான், வெவ்வேறு இடத்துக்கு போனதுனால என்ன அந்த இடத்துக்கு மாரி அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட உடலில் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு உயிரினமாக மாறுறாங்க. வெவ்வேறு உயிரினம் எப்படி தோன்றுறது அப்படின்னு தெரியுதுங்களா, ஒரு சிங்கிள் ஸ்பீஷியஸ் தான். இந்த சிங்கிள் ஸ்பீஷியஸ் என்ன தனித்து விடும்போது அங்கே பல ஆண்டு காலம் வாழ்ந்து அந்த இடத்துல தகவமைத்து வேறு ஒரு உயிரினமாக மாறுது, அவ்வளோதான். ஸோ அப்போ இது இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய உயிரினங்களாம் நம்ம பார்க்கும்போது தங்களுக்கு பின்னால் ஒரு காமன் ஃபீச்சர் இருக்கும், ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருப்பாங்க.
ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ தனியாக இது பிங்க் கலர்லாம் இருக்கிறது இப்போ தனியாக வேறு மாதிரி டெவலப் ஆகிடுச்சு. இங்கே ஒரு க்ரீன் கலரில் டெவலப் ஆச்சு, இங்கே க்ரீன் இல்லை பிங்க் கலர்ந்த மாதிரி டெவலப் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ பிங்க் கலர் ஆர்கனிசம் தான், ஆனால் இப்போ வெவ்வேறு ஆர்கனிசமாக மாறிடுச்சு. இது எல்லாமே எங்கேருந்து வந்தது, எல்லாமே ஒரே பின்னணியில் தான் வந்தது. அந்த ஒரே பின்னணி எது, அந்த பிங்க் கலர் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லும்போது புரியுதா. இது இதுதான் உயிரினத்தில் நடந்து நம்ம வெவ்வேறு உயிரினத்தை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், வெவ்வேறு உயிரினத்தை இந்த பூமியில் நம்ம பெற்றிருக்கிறோம். அது எப்படி பெற்றிருக்கோம்னா இந்த மாதிரி தான், சரியா, அதுதாங்க. ஸோ அப்போ அந்த உயிரினமானது என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல போய் தகவமைத்து கொண்டு வாழுது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ எவல்யூஷன் ப்ராசஸ் ப்ரொடியூசஸ் நியூ ஸ்பீஷியஸ் இல்லையா. எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி மூலிமா புது உயிரினம் கிடைக்குது. அப்போ டைவர்ஜ் ஃபார்ம் என்ன, இந்த நியூ ஸ்பீஷியஸ் சிங்கிள் ஆன்சிஸ்டர்லேருந்து பிரிஞ்சு தனித்தனியாக போயிடுச்சு, போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தகுந்த மாதிரி பார், டு பிகம் அடாப்ட் ஏ நியூலி இன்வெர்டட் ஹேபிட்டட், புதுசாக போன இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைச்சு வாழுது. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான், அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா. ஸோ இப்போ அடாப்டிவ் ரேடியேஷன் நம்ம ஈஸியாக எங்கே சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக விலக்கி சொல்லிடலாம், ஈஸியாக புரிதலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸில் ரொம்ப ஈஸியாக நமக்கு புரியும். அதாவது பறவை இனத்தில் அப்படின்னு எடுத்துனாங்கன்னா ஃபின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் தென் மார்ஸ் பெயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் எவால்வ் ஆன நிறைய உயிரினங்கள் இல்லையா, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் பறவை இனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாழ்வுட்டி இனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷார்ட் பீரியடில் எவால்வ் ஆன அந்த உயிரினத்தில் நம்ம இதை வந்து நம்ம விலக்கி தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு நல்ல உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, டார்வின் ஃபின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்வின் ஃபின்சஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்வின் வந்து இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சாங் சிங்கிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிங்கிங் பேர்ட்ஸ் எப்படி எவால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபின்சஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிங் பேர்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த பேர்டு எப்படி எவால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த பறவை இனத்தை தான், அந்த ஹம்மிங் பேர்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கிங் பேர்டு தான் டார்வின் ஃபின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி டெவலப் ஆகிருக்கும், ஏன்னா அந்த பாடக்கூடிய பறவைகள் எக்கச்சக்கமாக இருக்குது, எண்ணற்ற பறவைகள் இருக்குது இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல. அப்போ அந்த பேர்ட்ஸ்லாம் எப்படி டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக ஃபின்சஸ் அப்படின்னு, டார்வின் ஃபின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மார்சுபியல்ஸ். ஸோ மார்சுபியல்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரியா, ரைட். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த உயிரினங்கள் தனித்து விடப்படுது. எப்படி தனித்து விடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் யூனிக், ஒரே இடத்துல இல்லை, தே ஆர் செப்பரேட்டட் பை ஜியாகிராஃபிலி செப்பரேட்டட். இதுக்கு நடுவில் கடல் இருக்குது, இது ஒரு கண்டம், இது ஒரு கண்டம், இது ஒரு கண்டம். ஸோ இது எல்லாமே ஒரே உயிரினமாக இருந்தாலும் அந்த தனித்தனியாக என்ன பண்ண முடியல, ஒரு தனித்தனி கண்டமாக பிரிஞ்சிட்டு பிறகு சேர முடியல, கடல் கடந்து தான் சேர முடியும். ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் அனிமல் கடல் கடந்து சேர முடியல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால என்ன, அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாலும் தே ஷோ த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் சிமிலாரிட்டி. ஏன்னா இது எல்லாமே ஒரே உயிரினத்துலேருந்து பிரிந்து வந்ததுனால ஒரே உயிரினத் தோன்றல் மூலிமா, இவங்களுடைய தாய் யார் மாதிரினா பிங்க் கலர் தான் நம்ம முதல்ல போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இதுதான் பிரிஞ்சு தனித்தனியாக போச்சு. அப்போ அந்த பின்னோக்கி பார்க்கும்போது இவங்களை மூதாதையர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மூதாதையர் என்ன எப்படி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இவருக்கும் ஒரே மூதாதையர் தான், இந்த பச்சை கலரில் இருந்தாலும் இவர் பிங்க் கலர்லேருந்து வந்தவர் தான், இவர் ஒயிட் கலரில் இருந்தாலும் பிங்க் கலர்லேருந்து வந்தவர் தான், இவர் பச்சை ஒயிட்டு கலந்து இருந்தாலும் இவர் பிங்க் கலர்லேருந்து வந்தவர் தான். அப்போ இவங்க மூதாதையர் யார், ஒருத்தவங்க தான் இல்லையா. ஸோ தே ஷோ சம் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் ஸ்டிமுலாரிட்டி, தங்களுக்குள்ளே வேறுபாடு இருந்தாலும் தங்களோட உருவ அமைப்பில் உள்ளத்தில் இல்லை அவங்களுடைய ஹேபிட்டில் வேறுபாடு இருந்தாலும் தங்களுடைய ஒரு சில குணாதிசயங்கள் இந்த மூணு பேருக்கும் ஒத்து போகும். அதுதான் சொல்கிறேன், சிமிலாரிட்டி டியூ டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். கன்வர்ஜென்ட் அப்படின்னா என்ன, தே டேர்ன் இன்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இல்லையா, சிங்கிளாக வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுக்கே போகிறாங்க இல்லையா, அதுதான் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, டார்வின் ஃபின்சஸ் அப்படின்னு. இப்போ டார்வின் ஃபின்சஸ் பார்க்கும், அடுத்தது மார்சுபெலியா பார்க்கும். டார்வின் ஃபின்சஸ், ஸோ டார்வின் ஃபின்சஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது ஒரு ஹம்மிங் பேர்டு, கலெக்ஷன் ஆஃப் ஹம்மிங் பேர்ட், ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு அப்படிங்கிறத டார்வின் சொல்கிறாங்க. இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்வின் ஃபின்சஸ் ஹாவ் த காமன் ஆன்சிஸ்டர் ஆஃப் கேலோபாஸ் கேலோபோகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, கேலோபோகாஸ் அப்படிங்கிற இடத்துலருந்து தான் டெவலப் ஆகியிருக்கும் இந்த டார்வின் ஃபின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேலோபாகஸ் அந்த இடத்துல திட்டத்திட்ட அபவுட் 2000 or 2 million years ago, 1000 கிடையாது, 2 million மயா மில்லியன் இயர்ஸ் எகோ, அதுதான் மயா சரியா. அப்போ இந்த கேலோபாஸ் ரீஜனில் 2 million ஆண்டுகளுக்கு முன்னார என்ன டெவலப்பாக இருக்கும், இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ்
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? இந்த டார்வின் ஃபின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் பேர்ட்ஸ் ஆர் ஹம்மிங் பேர்ட்ஸ் எங்கே காலபாக்ஸ் பகுதியில் 2 மில்லியன் ஆண்டுகளாக டெவலப் ஆகியிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகியிருக்கும்னு சொல்கிறார் இல்லையா. அதான் சொல்கிறார் பாருங்கள், டார்வின் ஃபின்சஸ் ஆர் எவால்வ் இன்டு ரெக்கக்னைஸ்டு ஸ்பீசியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடி ஸ்ட்ரக்சர் பீக் ஷேப் அண்ட் ஃபீடிங். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு சவுண்டு கொடுக்குது இல்லையா. ஸோ இது எப்படி டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கும். அதோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் இருக்கும், அதோடைய பீக் ஷேப்பில் சேஞ்சஸ் இருக்கும், அதோடைய ஃபீடிங் ஹேபிட்டில் சேஞ்சஸ் இருக்கும். பொதுவாக பறவைகள் அதோடய உணவு பழக்கம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோடைய பீக் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த உணவு பழக்கம், பழங்களை தின்னதுன்னா அதோடைய பழங்களை தின்னது கொய்வதற்கு கிளிலாம் பார்க்கலாம், அதோடய பீக் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இல்லை இன்செக்டை பிடிக்கும், அதுக்கு பீக் ஒரு மாதிரி இருக்கும். இல்லை மீன்களை பிடிக்கும், அதுக்கு ஒரு பீக் அந்த பெரிய பெரிய வாத்துலாம் பார்க்கலாம், பெரிய தொண்டையிலே பெரிய பேக் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய மீன்களை பிடிச்சி சாப்பிட்றது இல்லையா. அப்போ அந்த பீக் ஷேப் அப்படிங்கிறது அதோடய உணவு முறையை பொறுத்து தான் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி உணவு முறை, அதோடய பிஹேவியர், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 மில்லியன் ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்கு, ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு, செட் ஆகிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கக்னைஸ் ஆகி ஒவ்வொரு லெவலில் நின்று இருக்குது, ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு பேர்டாக மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். அதான் அந்த சைஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச் இன் ஸ்பீஷியஸ் டு யூட்டிலைஸ் த டிஃப்ரெண்ட் ஃபுட். ஸோ அங்கே என்ன உணவு ஆதாரமாக கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு பேர்டாக, சிங்கிங் பேர்டாக அது மாறியிருக்கு இல்லையா. என்னென்னு பாருங்கள், இன்செக்டை சாப்பிடக்கூடிய பறவையினம், சீடு விதைகளை சாப்பிடாது, அப்போ அதை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான பீக்ஸ், நெக்டார் இல்லையா, இந்த தேன் எடுக்கும் இல்லையா அது, அண்ட் தென் கேக்டஸ் ஃப்ளவர்லேருந்து தேன் எடுக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பீக்கு. அதுமாதிரி பிளட்டு இக்னாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளட்டை வந்து உறிஞ்சி எடுக்கிறது. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிணாம வளர்ச்சியானது 2 மில்லியன் ஆண்டுகளாக நடந்து இந்த மாதிரி நம்ம பல வகையான ஸ்பீஷியஸான இந்த சிங்கிங் பேர்ட்ஸை நமக்கு இந்த இயற்கை கொடுத்துருக்கிறதா நம்ம டார்வின் சொல்கிறாரு. பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்வினை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பலவிதமான பீக் எப்படி கிடைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் நடந்திருக்கும். எங்கே வேரியேஷன் நடந்திருக்கும், பறவை இனத்துடைய VLX அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன், VLX1 அப்படிங்கிற ஜீனில் வேரியேஷன் நடந்திருக்கும். அப்படி வேரியேஷன் நடந்தால் ஃபினோடைப்பில் தெரியும். ஃபினோடைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கோடைய ஸ்ட்ரக்சருக்கான ஜீனோடைப் தான் இந்த VLX1 ஜீன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜீனில் மாற்றம் ஏற்படும் போது இந்த மாற்றம் எங்கே வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவையுடைய பீக் ஷேப்பில் மாற்றம் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸ், VLX1 ஜீனில் படிப்படியான சேஞ்சஸ் தான், மைல்டு சேஞ்சஸ், இந்த மாதிரி படிப்படியான சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து என்ன புது புது பறவை இனங்களை உருவாகி இருக்கும். இதெல்லாம் காலம் எத்தனை காலம், 2 மில்லியன் ஆண்டுகளாக இது புது புது பறவைகளாக பரிணாம வளர்ச்சி பெற்று வந்திருக்கும் அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, டார்வின் ஃபின்சஸை அவர் உதாரணமாக இந்த அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பரிணாம வளர்ச்சி நடந்திருக்கும் அடாப்டிவ் ரேடியேஷன் மூலிமா அப்படின்னு. அதுக்கு தான் ஏற்கனவே சொன்னாங்க, இந்த க்ளோஸ்லி ரிலேட்டிவ் ஆர்கனிசத்தில் ஈஸியாக தெரியும் இல்லையா. ஸோ ஹம்மிங் பேர்ட்ஸை வச்சு அதை சொல்கிறாங்க. அடுத்தது மார்சிபியல்ஸ். ஸோ மார்சிபியல்ஸுக்கு நம்ம சின்னதாக ஒரு இடம் போட்டுக்கோம், இதான் பூமி அப்படின்னு வச்சுக்கோம், இது ஆஸ்திரேலியா அப்படின்னு வச்சுக்கோம், இது வந்து இல்லை இந்த பகுதி ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோம், இது நார்த் அமெரிக்கா அப்படின்னு வச்சுக்கோம் இல்லையா. நார்த் அமெரிக்கா வி ஷேப்பில் இப்படி இருக்கும் இல்லையா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இப்படி இருக்கும் இல்லையா. ரைட், இப்போது இந்த மார்சிபியலியா இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு எடுத்துக்கோம். இங்கே வந்து மார்சிபெலியான்னு சொல்லுவோம், கங்காருன்னு வச்சுக்கோம், கங்காரு. இங்கே வந்து பிளாசன்டல் மேமல், இங்கே வந்து பச்சை கலரில் கொடுத்துக்கோம், பிளாசன்டல் மேமல், அதாவது தொப்புள் கொடி உறவு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த பிளாசன்டல் மேமல். அதாவது நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, கிளாஸ் மெமாலியா இல்லையா, கிளாஸ் அதாவது இந்த ஃபைலம் சொல்லுவோம் இல்லையா, ஃபைலம், கிளாஸ், ஆர்டர் அப்படின்னு நம்ம பிரிப்போம் டாக்ஸானமியில். கிங்டம் அனிமேலியா, ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் மெமேலியா பிரிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் சப்கிளாஸாக பிரிப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சப்கிளாஸ், கிளாஸுக்கு அப்புறம் சப்கிளாஸ், மெமேலியாவுக்கு சப்கிளாஸ் இருக்கும் சரியா. அதில் சப்கிளாஸை பிரிக்கும்போது மோனோட்ரிமேட்டா, மார்சிபேலியா, பிளாசண்டா, பிளாசன்டேலியா அப்படின்னு 3 சப்கிளாஸ் வரும். ஸோ அப்போ மேமலில் 3 சப்கிளாஸ், மோனோட்ரிமேட்டா, மார்சிபேலியா, பிளாசன்டேலியா சரியா. ஸோ இதில் மார்சிபேலியா அப்படிங்கிறது கங்காரு டைப் இருக்கக்கூடிய உயிரினங்கள், பிளாசன்டேலியா அப்படின்னு அதாவது பெற்று போட்டு மறுபடியும் வளர்ச்சிக்காக அது
தன்னுடைய மடியிலே வச்சுருக்கும் இல்லையா, அதான் மார்சிப்பேலியா. ஸோ அதுக்கு முன்னங்கால்கள் அப்படின்னு சொல்கிறது சரியாக டெவலப் ஆகிருக்கு, பின்னங்கால் மட்டும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதே மாதிரி பிளாசன்டல் மேமல், தொப்புள் கொடி இருக்கக்கூடிய மேமல்ஸ், சரியா. ஸோ அப்போ மேம பாலூட்டிகளே நம்ம மூன்று விதமாக மூன்று சப்கிளாஸாக பிரிக்கிறோம். அந்த ரெண்டு சப்கிளாஸ் மார்சிப்பேலியாவும் பிளாசன்டல் மேமலும் எங்கேருந்து டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் நார்த் அமெரிக்கா. ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். டியூ டு காண்டினென்ட் ஃபார்மேஷன், காண்டினென்ட் ஃபார்மேஷன் ஆகும்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரே உயிர்னு தான் இங்கே ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, ஒருத்தவங்க நார்த் அமெரிக்கா போயிட்டாங்க. ஸோ நார்த் அமெரிக்கா போனது பிளாசன்டல் மேமெல்லாம் டெவலப் ஆகுது, ஆஸ்திரேலியா போனது மார்சிப்பேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினமாக சப்கிளாஸாக டெவலப் ஆகுது, புரியுதா. ஸோ அப்படி எப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக உங்களுக்கு தெரியும் இந்த ஆஸ்திரேலியாவில் ஏன்னா 100 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது, பாருங்கள் 100 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 200க்கும் மேற்பட்ட வகையில் மார்சிப்பேலியன் அனிமல்ஸ் கிடைக்குது. அதாவது கங்காருன்றது மார்சிப்பேலியோட ஒரு எக்ஸாம்பிள், ஒன்று ஒரு அனிமல் தான். அந்த மாதிரி எக்கச்சக்கமான அனிமல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் எவால்வ் ஆயிருக்கு. அதே போல் நார்த் அமெரிக்காவில், நார்த் அமெரிக்காவில் பிளாசன்டேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல் என்ன இருக்கு, நிறைய எவால்வ் ஆகிருக்கு. அது காரணம் ஒன்றே ஒன்று தான், நம்ம சொன்னதே அந்த அடாப்டிவ் ரேடியேஷன் தான். ஆஸ்திரேலியாவில் இருந்த அந்த சீதோஷ்ண நிலை, அந்த கிளைமேட், அங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட் ரிசோர்ஸஸ், இங்கே நார்த் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆர் கிளைமேட், ஃபுட் ரிசோர்ஸஸ், அதர் ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆர்கனிசம் கெட் இன் டு எவால்வ் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். மார்சிப்பேலியா இன் ஆஸ்திரேலியா அண்ட் பிளாசன்டல் மேமல் ஆர் இன் நார்த் அமெரிக்கா ஆர் 2 சப்கிளாஸஸ் ஆஃப் மேமல், ரெண்டுமே சப் கிளாஸஸ் ஆஃப் மேமல் அப்படின்னு சொல்கிறோம். தி அடாப்ட் சிமிலர் வே ஆஃப் ஃபுட், ரெண்டுமே ஒரே மாதிரியான உணவு முறை தான் கிடைக்குது, லோக்கோமோட்டிவ் ஸ்கில்லு தான் இருக்குது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பரேட் ஃப்ரம் காமன் அன்சிஸ்டர் மோர் தன் 100 இயர்ஸ். ஸோ இது ரெண்டுமே தன்னுடைய இது அங்கே சொன்ன மாதிரி தான் பிங்க் கலர், இதுக்கு இவருக்கும் ஒரே அன்சிஸ்டர் தான், இவருக்கும் ஒரே மூதாதையர் தான், அவருக்கும் ஒரே மூதாதையர் தான். ஸோ மார்சிப்பேலியாவுக்கும் ஒரே மூதாதையர் தான், இந்த பிளாசன்டன் மேமலுக்கும் ஒரே மூதாதையர், மேமல் அப்படின்னு சொல்லுவோம், ஒரே ஒரு மூதாதையர் தான், மூதாதையர் தான். அவங்க தான் பிரிஞ்சு வெவ்வேறு மார்சிப்பேலியா அண்ட் தென் பிளாசன்டேலியா அப்படின்னு பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ இது எப்போ நடந்தது, 100 வருடங்களுக்கு முன்னதாக நடந்ததா, காமன் அன்சிஸ்டர் பிரிஞ்சு 100 வருஷங்களுக்கு வச்சு இது நடந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது ஈச் லீனியேஜ் தனித்தனி இடத்துக்கு போயிட்டாங்க, அதாவது ஒருத்தர் ஆஸ்திரேலியா போயிட்டார், ஒருத்தர் நார்த் அமெரிக்கா போயிட்டார். ஈச் லீனியேஜ் கண்டினியூ டு எவால்வ், ஸோ கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, டிஸ்பைட் ஆஃப் டெம்போரல் அண்ட் ஜியாகிராஃபிக்கல் ஐசோலேஷன், அதாவது இது பிரிஞ்சு இருக்குது. அதுதான் டிஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன ரெண்டு ஒரே இடத்துல இல்லை. ஸோ இட ரீதியாகவும் இத்தாலஜிக்கல், தட் மீன்ஸ் பிஹேவியர் ரீதியாகவும் இது பிரிஞ்சு இருக்குது, இந்த உயிரினங்கள் ரெண்டும் பிரிஞ்சு இருக்குது, தனித்தனியாக தன்னோட வளர்ச்சியை பார்த்துட்டு தான் இருக்குது. பாருங்கள், மார்சிப்பேலியா இன் ஆஸ்திரேலியா, பிளாசன்டன் மேமல் இன் நார்த் அமெரிக்கா ப்ரொடியூஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசியஸ். ஸோ தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கு, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மார்சிப்பேலியா பல வகையான உயிரினமாக எவால்வ் ஆகிட்டே வருது, பரிணாம வளர்ச்சி பெற்றுக்கிட்டே வருது. இங்கே இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிளாசன்டல் அனிமல் அதுவும் பல வகையான உயிரினமாக அதுவும் எவால்வ் ஆகி பரிணாம வளர்ச்சி பெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஓவரால் ரிசம்பிள்ஸ் இன் ஷேப், லோக்கோமோட்டரி மோட், ஃபீடிங் அண்ட் ஃபாகிங் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் அப்பான் டிஃப்ரென்ஸ் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடய ரிசம்பிளன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒற்றுமை இருக்குது, அந்த பேசிக்கான ஒற்றுமை இருந்தாலும் பல வேறுபாடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட இனப்பெருக்க முறையில் மார்சிப்பேலியா அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டு காணப்படுது பிளாசன்டேலியா விட. ஸோ கொஞ்சம் இந்த வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பொறுத்து, அந்த எவால்யூஷன் பொறுத்து, பரிணாம வளர்ச்சி பொறுத்து தான் அது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசி என்ன சொல்கிறாங்க, மார்சிப்பேலியா ஆஸ்திரேலியாவில் 200க்கும் மேற்பட்ட வகையான உயிரின வகைகளை கொடுத்துருக்கு. அதேமாதிரி பிளாசன்டல் அனிமல்ஸ் இன் நார்த் அமெரிக்காவில் பல வகையான உயிரினமாக அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு பரிணாம வளர்ச்சியை எடுத்துரைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தது அடாப்டிவ் ரேடியேஷன், எப்படி ஒரு உயிரினம் தகவமைத்து ஒரு புது உயிரினமாக அது அந்த இடத்துக்கு தகுந்த புது இடத்துக்கு தகுந்த மாதிரி புது உயிரினமாக அது மாறுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே எக்ஸாம்பிளோட பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.